திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசமாகிறாரு. கடந்த குரு வந்து 6 மாத காலங்கள் தான் வந்து கும்பராசியில இருந்தாரு. ஆனா இப்ப வரக்கூடிய குரு வந்து ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு மீனராசியில பிரவேசமாக இருக்கிறாரு. இதுல வந்து என்ன பெயர்ச்சிகள் ஆனாலும் ராகு கேதுக்களா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பயம் ஏற்படலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் மாறி இருக்காரு, அதுலயுமே எல்லாருமே பயமா இருக்கலாம். ஆனா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரிய பாதகத்தை யாருக்குமே செய்யறது இல்லை அப்படிங்கிறது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. 6ஆம் வீட்டுல, 8ஆம் வீட்டுல, 12ஆம் வீட்டுல, 3ஆம் வீட்டுல மறைந்தாலும் கூட இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தன்னுடைய ஆட்சி பலம் பெற்று மீனராசியில இருக்கும் பொழுது பெரிய பாதகத்தை அவர் பண்றது இல்லை அப்படிங்கிறதா முழுமையான உண்மை. இப்ப 12 ராசிகளுக்கு உண்டான இந்த குரு பெயர்ச்சி பலன்களுடைய வீடியோவை நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்போ நம்ம மேஷ ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு குரு பகவான் வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி. அப்போ 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். ஏன்னா மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் அவங்கவுங்க வீட்டில் போய் இருக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 9, 12 அப்படின்னு ஜாயின்ட் ஆகும்பொழுது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை வந்து புரட்டாதி நட்சத்திரத்தை தொடர்றாரு குரு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தொடுவார் குரு பகவான். அப்போ இந்த உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் அதிபதி. இப்போ உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லாபங்கள் கிடைச்சாலும் ஒரு சிறு சிறு விரயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தை தொடுவார். அப்போ ரேவதி யார் உங்களுக்கு? புதனுடைய நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. அப்போ ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அதுல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுறாரு. அடுத்தது 6ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழியும் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார். அப்ப இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட 12ஆம் வீட்டிலிருந்து அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்ப இந்த 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சொத்து, புதிய சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் குதூகலங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த ராகு அவரும் விலகிறார். ஸோ அப்போ குருவும் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் வரும் பொழுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு ஏற்படும். புதுசாக வீடு வாங்குறோம், புதுசாக ஏதாவது வண்டி வாங்கலான்ட்டு இருக்கோம், 4 வீலர்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கோம், அது உங்களுடைய பேரில் வாங்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல காலமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சரிவர செஞ்சு கரெக்டாக, அதாவது இத்தனை நாள் முயற்சி பண்ணி எங்களுக்கு நடக்காமல் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட இந்த குரு பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்களில் குருவினுடைய பார்வை ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு மேலே படுறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கோ அப்படின்னு இருந்தாலும் கூட தாராளமாக இந்த டைமில் நீங்கள் பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னுங்கிறது நம்ம இந்த குரு பயிற்சியில் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய கெரியரை சொல்லக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாததுனால பெரிய லாபங்களை வேணால் நீங்கள் எடுக்கலாமே தவிர தொழிலில் மாற்ற நிலைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது குரு வந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ குரு வந்து 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நோய் அகலக்கூடிய காலம், கடன் வாங்கி எங்களால் கட்ட முடியாமல் இருக்கும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு வழியை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுப்பார். மணி ரொட்டேஷன் பண்ணி கொடுப்பாருங்க. இந்த மணி ரொட்டேட் பண்ணி கொடுக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு என்ன ராகு விலகும் பொழுது உங்களுக்கு அந்த ராகுடைய பாதிப்பை குறையும் பொழுது மணி ரொட்டேஷன் ஆகும். அப்போது நிச்சயமாக இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பார்த்துட்டு உங்களுக்கு ஒரே மனப்போராட்டமாக இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மனப்போராட்டம் விலகும். 8ஆம்
இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனப்போராட்டம் விலகும். சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு உறவினர்களால் இருந்து வந்த பகை, ஒரு மனக்கசப்பு, இதெல்லாமே விலகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். குரு எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். இன்னும் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுடைய கெரியர் எப்படி இருக்கும், எங்களுடைய தொழில் நிலையில மிகப்பெரிய ஒரு போட்டி பொறாமை இருந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் விலகுமானா நிச்சயமாக விலகும். ஏன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா கடந்த 1.5 வருஷ காலங்களாக எட்டாம் இடத்துல வந்து கேதுவும் 2 இடத்துல ராகுவும் இருந்து, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சனியும் 10 இடத்துல இருந்துட்டு இருந்தார் இல்லைங்களா. இந்த காலங்களில் தொழில் நிலையில நிறைய போட்டி உங்களுக்கு எகெயின்ஸ்டா நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருப்பாங்க. அதன் மூலமும் உங்களுக்கு மன உளைச்சலும் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பணம் பொருளாதாரமும் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி அதெல்லாமே தகர்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. சரி, அடுத்து மாணவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மாணவர்கள் அவருடைய மார்க்கு கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா மந்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ராகு மேஷ ராசிக்கு வராரு இல்லையா, ராகு மேஷத்துக்கு வரும்பொழுது எண்ணங்கள் வந்து செயல்படாமல் போகும், தப்பான எண்ணங்கள் தோணுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் கூட ஏற்படும். நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு வந்து படிப்பை நிறுத்திட்டானுங்க, திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தரக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறதெல்லாமே இந்த காலகட்டங்கள் ஏற்படும். அதனால மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியை குரு பார்த்தால் மட்டுமே தடைகள் விலகும். ஆனால் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு தான் வந்து உங்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய கிரகம். கல்வி நமக்கு வந்து நல்ல ஒரு கல்வி அப்படிங்கிறது குருவால் தான் கிடைக்கும். ஸோ அந்த குரு மறையும் பொழுது கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு போய் ஷூட் பண்ணி அதில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கூட்டம் பெருகக்கூடிய ஒரு சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு, மேக்ஸிமம் வந்து சனி 10ஆம் வீட்டில் இருந்தாலும் தொழிலில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அதற்குண்டான ஒரு லாபம் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். குடும்பம் அமையும், ஒரு குடும்பத்தை அமைக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இரண்டாம் திருமண அமைப்பும் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சனி 11ஆம் வீட்டுக்கு வந்து குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு ஏற்படும் பொழுது வெளியூரில், அதாவது வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படும். உங்கள் ஊர்லேருந்து வெளியூரில் ஏதாவது பொண்ணு தேடும் பொழுது, ஆண் வரன்கள் தேடும் பொழுது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு மறையிறதுனால ஒரு பாசிட்டிவும் இருக்குது, ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஸோ எப்படி இருக்குதோ அது மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா ஓவராலாக நல்லாயிருக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும், மன போராட்டங்கள் விலகும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி பார்க்குறப்போ மற்ற விஷயங்கள் பார்க்குறப்போ ஒரு மீடியமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.